ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம் இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காய்ஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கலந்து விட்டாச்சு. இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்து வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாலே தண்ணியெலாம் சூண்டி நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வந்துடலாம். பாருங்கள் மாற்றி எடுத்து வந்தாச்சு. சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.